Hi, welcome back to Infinite Creation Terrace Garden Update. In the week, I will show you சில அறுவடைகளை இந்த வீடியோல பார்க்கலாம். ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு வாரத்துக்கு தேவையான காய்கறிகள் ஒரே நாள்ல எடுக்கிற மாதிரியா அறுவடைகள் கிடைச்சிட்டு இருந்தது. பட் அந்த சீசன் எல்லாம் முடிஞ்சு அந்த செடிகள் எல்லாமே பட்டு போய் இப்போ புதுசா வளர்ந்த செடிகள்ல இருந்து தான் நான் அறுவடை எடுக்கிறேன். இந்த கத்திரிக்காய் செடி பழைய செடி தான், அதே மாதிரி வழுதுலங்காய் செடியும் பழசு, பாக்கி எல்லாமே புதுசா வளர்ந்த செடிகள் தான். இப்போதான் அறுவடை வந்து ஓரளவு கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த வெண்டைக்காய் செடி ஆல்மோஸ்ட் ஃபினிஷ்ட். புதுசாக முளைச்ச வெண்டைக்காய் செடிகள் அறுவடைக்கு இன்னும் தயாராகலை. மேபி இன்னும் 10 இல்லைன்னா 15 நாளைக்குள்ள அறுவடைகள் எடுக்கலாம். சிகப்பு கீரைகள் இன்னுமே நல்ல பெருசாக வளரும். பட் இது வந்து லைட்டாக பூக்க ஆரம்பித்தாச்சு, அதில் விதைகள் வர ஆரம்பித்தாச்சு. அதனால் நான் இப்போ இதை வந்து கட் பண்ணி எடுக்கிறேன். முழுசாக பிடுங்கி எடுக்காமல் கட் பண்ணி எடுக்கிறேன். இதிலேருந்து மறுபடியும் வளரும், சீக்கிரமே வளர்ந்துடும். ஒரு 7-8 நாளைக்குள்ளே மறுபடியும் இது ஓரளவு வளர்ந்துடும். சின்ன கேப்புக்கு அப்புறம் மழை மறுபடியும் பெய்ய ஆரம்பிச்சிருக்கு. இந்த வீக்கில் பெஞ்ச மழையில் முட்டைக்கோஸ் வந்து நல்லாவே டேமேஜ் ஆகிருக்கு, ஓரளவு அழுகியிருக்கு. இன்னும் ஒரு மாதம் கழிஞ்சாச்சுன்னா இதை வந்து அறுவடை எடுத்துருக்கலாம். பட் இந்த மழையில் வந்து இது நல்லாவே டேமேஜ் ஆகிருக்கு. இதை பிரித்து பார்த்திங்கன்னா உள்ளெல்லாம் அழுக ஆரம்பிச்சிருக்கும். லாஸ்ட் வீக்கில் பெஞ்ச மழையிலையும் இதே மாதிரி ஒரு முட்டைக்கோஸ் செடி ஃபுல்லாகவே அழுகிடுச்சு. நிலக்கடலை செடி நல்லாவே வளர்ந்துருக்கு. கீரை வந்து ஒரு அறுவடைக்கு அப்புறம் கொஞ்சம் வளர்ந்துருக்கு. இன்னும் ஒரு 4-5 நாளைக்கு அப்புறம் இதை அறுவடை எடுத்துடலாம். பயிர் கொடியில்
ஒரே ஒரு காய் தான் இருக்குது. மேபி நெக்ஸ்ட் வீக்கில் ஓரளவு காய்கள் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். மழை மறுபடியும் ஸ்டார்ட் ஆயாச்சு. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மறுபடியும் சந்திக்கலாம்.